ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல ரெனிரா டார்கேரியனோட டெத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெனிரா டார்கேரியன் எதனால சாக போறாங்க, யார் அவங்கள கொல்ல போறா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் யூனிவர்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீரிஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறதுனால நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், இன்க்ளூடிங் ரெனிரா டார்கேரியனோட டெத்தும் தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு எபிசோட்ல இந்த மாதிரி ஜாஃப்ரி பராத்தியன் வந்து ரெனிரா எப்படி செத்தாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. நான் அதையுமே ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். சோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபேவரட் கேரக்டரா எல்லாருக்கும் அமைஞ்சது யாரு அப்படின்னா அது வந்து ரெனிரா டார்கேரியன் தான். ரெனிரா டார்கேரியன் கிங் விசேரியஸுக்கும் ஏமா ஆரனுக்கும் பிறந்த ஃபர்ஸ்ட் டாட்டர். இவங்களோட யங் ஏஜ்ல எல்லாரும் சேர்ந்து கிங் விசேரியஸோட அடுத்த ஹேர் வந்து இவங்க தான் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருந்திருப்பாங்க. ஆனா விசேரிஸ் இறந்ததுக்கு அப்புறம் இவங்கள வந்து கியூனா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசனை வந்து அந்த மாதிரி தான் கன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ரெனிரா வந்து அவங்களோட பர்த் ரைட்டுக்காக போராடுற மாதிரி. ஓகே, ரெனிராவுக்கு கடைசீட்ல என்னதான் ஆகும்? ஜார்ஜ் ஆர் ஆர் மார்ட்டின் வந்து அவரோட ஃபயர் அண்ட் பிளட் புக்ல வந்து ரெனிராவுக்கு என்ன எழுதி இருக்கிறாரு அப்படின்றத இப்ப நம்ம பாத்துருவோம். ஒரு பக்கம் ஏகாந்தி செகண்ட் டார்கேரியன் அண்ட் அவரோட ஆளுங்க கிரீன்ஸ், அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெனிரா டார்கேரியன் பிளாக் டீம். எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர தான் இந்த த்ரோன்ல வந்து உட்கார போறாங்க. அது யாரு? அப்கோர்ஸ் ஏகந்தி செகண்ட் தான். ரெனிராவை கொண்டுட்டு அந்த த்ரோன்ல ஏறி உட்காந்துருவான். சோ எப்படி ரெனிரா இறந்தாங்க? ப்ரீவியஸாவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ரெனிராவை வந்து ஏகன் அவனோட டிராகனான சன்ஃபயருக்கு பலி கொடுத்துருவான் அப்படின்னு. எஸ் அதுதான் நடக்கும். ரெனிரா கிங்ஸ் லேண்டிங்க சக்சஸ்ஃபுல்லி டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் ஆலிசண்டையும் ஹெலனா டார்கேரியனையும் சிறப்பிடிச்சு வச்சிருவாங்க. இதுல ஹெலனா டார்கேரியன் வந்து இறந்துடுறாங்க. சில பேர் சூசைட் அப்படின்னு சொல்றாங்க, பட் என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ஹெலனா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கலவரமே வெடிக்குது. ஏன்னா ரெனிரா தான் வந்து ஹெலனாவை கொல்றதுக்கு உத்தரவு போட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது கேட்கறதுக்கே ரொம்ப நம்புற மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் நம்பி ரெனிரா மேல பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு இந்த மேட்டர் சீரியஸா போனிச்சு அப்படின்னா ரெனிராவோட சன் ஜோஃப்ரி வலேரியன் வந்து அந்த கலவரத்துல அடிச்சு கொன்றுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இதை சீரியஸா கொண்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ரெனிராவும் வந்து வேற வழி இல்லாம கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ரெனிரா சேஃபா டிராகன் ஸ்டோனுக்கு போகணும் அப்படின்னா வயலண்ட் அப்படின்ற ஒரு சிப்ல போனாதான் முடியும். ஆனா அந்த சிப்ல போறதுக்கான காசு வந்து ரெனிரா கிட்ட இல்ல, அதனால அவங்களோட கிரீடத்தையே விக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சோ எவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பிச்சு டிராகன் ஸ்டோனுக்கு போனாலும் சர் ஆல்ஃபிரட் ப்ரூம் அப்படின்றவன் ஏகன் கிட்ட காட்டி கொடுத்துறான் ரெனிரா வந்து டிராகன் ஸ்டோன்ல தான் இருக்காங்க அப்படின்னு. ரெனிராவுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச காட்ஸையுமே கொண்டுட்டு ஏகன் வந்து அவனுடைய டிராகனான சன்ஃபயருக்கு ரெனிராவை இறையா போட்டுட்டான். அதுவும் அந்த சன்ஃபயர் டிராகன் வந்து பிளாக் குயினான ரெனிரா டார்கேரியன 6 துண்டா சாப்பிட்டுச்சு அப்படின்னு புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். சோ இப்படிதான் கைஸ் ரெனிராவோட எண்டிங் இருக்கும். சோ தொடர்ந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹவுஸ் ஆஃப் தி டிராகனை பத்திலாம் பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.